சூப்பரான கதையா இருக்கும்னு சொல்லி எம்எல்ஏ இருந்த நம்பிக்கையில இந்த படத்துல நடிச்சாங்க. இங்க இருந்து எல்லா டெக்னீஷியன்ஸும் அப்படிதான், இந்த கதையை வந்து மக்களுக்கான கதை, மக்கள் கிட்ட சொல்ல வேண்டிய கதைன்ற ஒரு நம்பிக்கையில தான் பண்ணோம். இன்னைக்கு உங்க முன்னாடி இதே நம்பிக்கையில தான் இவ்வளவு சீக்கிரமா இந்த படத்தை போட்டு காமிச்சிருக்கோம். கண்டிப்பா நீங்களும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க, மக்களும் கண்டிப்பா இந்த படத்துக்கு வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுப்பாங்கன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜமாலா வந்துட்டு ஃபீமேல் லீடாக பண்ணியிருக்கிறது நினச்சி. தேங்க்யூ ஸோ மச் ப்ரொடியூசர் சார் ஃபார் ப்ரொடியூசிங் சச் அ லவ்லி ஃபிலிம். அண்ட் படத்தை வந்து இவ்வளோ சூப்பராக ப்ரொமோட் பண்ணுற நம்ம சுரேஷ் சந்திரா சாருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். எனக்கு என்ன ஹாப்பியாக இருந்துச்சுன்னா, எப்பவுமே ஒரு படம் முடிஞ்சிட்டு நம்மளோட ப்ரெஸ் நண்பர்கள்லாம் உள்ள வரும்போது எங்கிட்ட உரிமையாக சொல்லுவாங்க, ஏமா இவ்வளோ கேவலமாக பண்ணியிருக்கேன், ஏன் இப்படி பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கு, ஆ ஓகே அப்படின்லாம் இருந்து சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு தெரியும் கொஞ்சம் பேர் ஆல்ரெடி நான் எப்போவே பார்ப்பேன், அவங்களாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுமா படம் நல்லா இருந்துன்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க டெய்லி ஒரு 5-6 படம் பார்க்குறாங்க, ஸோ அவங்களோட கருத்து வந்து ரொம்பவே நான் இம்பார்ட்டண்ட்டாக கருதுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி, எங்கள் படத்தை நல்லபடியாக கொண்டு போய் ஆடியன்ஸில் ரீச் பண்ணி வைங்க. அண்ட் நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் பண்ணுவோம் இந்த படத்தில், மெயினாக வந்துட்டு டேரக்டர் சார் பாரி, சச் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் இப்போ ஆயிட்டார் அவர், அமேசிங்கான ஆக்டர். நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹம்பிளாக ஃபீல் பண்ணுறேன் உங்கள் முன்னாடி நடித்ததுக்கு, ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அவரோட ஆக்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஹி நோஸ் வாட் ஹி வாண்ட்ஸ், அவர் ஒரு ஆக்டராக இருக்கனால அவரை ஏமாற்ற முடியல. கண்ணு முன்னாடியே பார்த்துட்டு இருப்பாரா, உனக்கு எமோஷன் வரல, மறுபடியும் டேக் போ அப்படின்னு. ஸோ அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் சேத்தன் சார் அண்ட் ஆல் மை லவ்லி கோ ஆர்டிஸ்ட், அவங்க கொடுத்த அந்த ஒரு சப்போர்ட் அண்ட் அவங்களோட அந்த ஒரு கொலாபரேட்டிவான ஒர்க் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ராஜா சார், அஃப்கோர்ஸ் இந்த படம் ஜமா ராஜா சார் மியூசிக் அப்படின்னா சொல்லி நாங்களே வந்து வெளியில் சொல்லுவோம், ஓ அப்படியா அப்படின்ட்டு எல்லாருமே வந்து கேட்பாங்க. ஸோ ராஜா சாருக்கு மிக மிக பெரிய நன்றி. அண்ட் நான் செம்ம கோமா இருக்கேன் பாரு, என்ன நீங்கள் ராஜா சாரை பார்த்து கூட்டு போல, இப்போ நான் ஸ்டேஜில் சொல்லுவேன், நான் கூட்டிட்டு போய் ஃபோட்டோ எடுக்க வைக்கணும் இல்லை பிஃபோர் ரிலீஸ் என்னையும் எங்கள் அப்பாவையும். மெயினாக ராஜா சார் சொல்லும் போது ஏன் ஹாப்பியாக இருந்துச்சுன்னா, அப்பா வந்து ரொம்ப பெரிய ராஜா சார் ஃபேன். ஸோ அவர் வந்து அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாரு, ஏன் நீ இருக்கும் மசரத்துக்கு சாங் ரிலீஸ் ஆகும்போது நான் அந்த டைம்ல இருக்கும் போது வந்துட்டு ரேவதி மேம் அமலா மேம்லாம் பார்க்கும் போது ஆஹா அப்படின்னு தோணும், இப்போ என் பொண்ணு வந்து ராஜா சார் மியூசிக்ல வராதுனாலே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாரு. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அண்ட் மெயினாக வந்துட்டு கூத்து கலைஞர்கள், அவங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும், அவங்க போட்ட எஃபர்ட் இந்த படத்துக்கு வந்துட்டு ரொம்பவே பெருசு. அவங்களோட ஆக்டிங்லாம் நான் பார்க்கும் போது நம்மளாம் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லா ரியலைஸ் ஆச்சு. ஏன்னா கேமரா முன்னாடி ஓகே கட் இன்னொரு வாட்டி போய்க்கலாம் அப்படின்னு சொல்றது ஈஸி, அவங்க அவ்வளோ லைவ் ஆக்டர்ஸ் முன்னாடி அவ்வளோ மேக்கப் போட்டு அவ்வளோ ஹெவி, அவரோட கிரீடம் தூக்கி பார்த்தேன் நான், அந்த அர்ஜுனன் கிரீடம் அவ்வளோ வெயிட்டா இருந்துச்சு. இதுல காஸ்டியூம்ஸ் மேக்கப் பிளஸ் அந்த டான்ஸ் இதெல்லாம் சீரியஸ்லி எனக்கு கூஸ்பம்ஸ் வருது. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்களோட சப்போர்ட்டுக்கு நான் ரொம்ப ரொம்ப வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ப்ளீஸ் அந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க, ரொம்பவே நல்ல படம், சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். இது ஒரு பெரிய ஜேர்னின்னே சொல்லணும், ஏன்னா நான் நடிக்க ஆரம்பித்து ஒரு 30 வருஷம் இருக்கும், 26 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. டிவிலலாம் பண்ணிகிட்டு இருந்தேன், டிவியில் பண்ணாலுமே சினிமாவில் வரணும் சினிமாவில் பண்ணணுன்றது ஒரு பெரிய கனவாக இருந்தது. ஆனால் அது என்னன்னு தெரியல, டிவியில் வந்து ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிட்டோம்னா சினிமாவில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கூப்பிட மாட்டாங்க. பட் அது அந்த கனவோடு அப்படியே வந்து ஒரு ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன், சினிமாவில் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு இயக்கம். ரொம்ப நாள் வந்து அப்படி அந்த இயக்கத்தோடையே வந்து டிவியில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங் இருந்தேன் இண்டஸ்ட்ரியில், நானும் ஒரு நடிகனாக இருந்தேன். பட் என்னோடய கனவுகள் வந்து எதுவுமே நான் நினச்ச மாதிரி நடக்கலை. ரொம்ப வருஷம் கழித்து கோவிட் ஆரம்பித்து ஃபஸ்ட் லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சு ஃபஸ்ட் லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு வந்து வெற்றிமாறன் கிட்டேருந்து ஒரு கால் வந்தது, விடுதலையில் ஒரு ரோல் அப்படின்னு கூப்பிட்டாரு, போய் மீட் பண்ணேன். மீட் பண்ணதில் இவ்வளோ நல்ல ஒரு ரோலுங்கிறது அப்படி வரோன்றது எனக்கு உண்மையாகவே எனக்கு தெரியல. ஏன்னா சினிமாவில் அதுக்கு முன்னாடி வந்து பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் சின்ன சின்ன ரோலாக கிடைக்கும் அப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன். பட் வெற்றிமாறன் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ரோல் கொடுத்து, உண்மையாகவே அது வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தொடர்ந்து அடுத்த மிகப்பெரிய ரோல்னா பாரிக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும், ஜமால நீங்கள் இப்போ தான் இப்போ தான் பார்த்தீங்க. இந்த மாதிரி ஒரு ரோல், அதாவது கிட்டத்தட்ட ஐ மீன் இட் இஸ் அ ஆத்தர் பேக் ரோல்னே சொல்லலாம், எனக்காகவே எழுதின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் தேங்க்யூ பாரி, இத்தனை வருஷமாக எல்லா புது டைரக்டர்ஸையும் புது கலைஞர்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, வளர்த்து விட்ருக்கீங்க. அதே மாதிரி
கிட்டத்தட்ட நானும் புதுசு தான், 30 வருஷமாக இருந்தாலுமே புதுசு மாதிரி தான். அதனால் எல்லாரையும், இங்கே இருக்கிற எல்லாரையும் வந்து சப்போர்ட் பண்ணோம். இதில் ஏன்னா டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேரும் எல்லாமே புதுசு, ஃபஸ்ட் டைம் டைரக்டர், ஃபஸ்ட் டைம் கேமராமேன், ஃபஸ்ட் டைம் எடிட்டர், அந்த மாதிரி எல்லாருமே புதுசு. ராஜா சார் மட்டும்தான் அவ்வளோ ஃப்ரெஷ், பழசு பட் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு இன்னொரு பேர் கிடச்சதில்ல இங்கே இப்போதைக்கு போனேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணணும்னா நம்ம ப்ரொடியூசருக்கு, இது ஃபஸ்ட்டு தேங்க்ஸ், லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டில் படம் பண்ண வந்து அது கான்ஃபிடெண்ட்டாக நம்ம மேலே இருக்கிற ஆர்டிஸ்ட்டு, லாட் ஆஃப் அன்னோன் ஃபேஸஸ், அஃப்கோர்ஸ் சேத்தன் சார் இருக்காங்க, அம்மா விரமி, இவங்களாம் வந்து ரிலேட்டிவ்லி நோன் ஃபேஸஸ், பட் ஃப்ரெஷ் ஃபேஸஸ்க்கு, ரிலேட்டிவ்லி லெசர் நோன் ஃபேஸஸ்க்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து, இவங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா எதுவுமே தெரியாமல் வந்து ஒரு பாரி மேலே இருக்கிற அந்த ஒரு ட்ரஸ்ட்டு, அந்த ஒரு பிளைண்ட் ஃபெய்த்து. அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் பாரி ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ் ரோல். ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது, ஷூட்டு பண்ணும்போதும் நிறைய இடத்துல வந்து தெரியும். ஒரு தடவையும் வந்து ஒரு சின்ன ஒன்லைன் டைலாக் சொல்லும்போது கூட, சார் பூனை சார், பூனை மாதிரி பேசுங்க சார் அப்படிம்பாரு. ஸோ அது அப்பப்பப்போ வந்து ஃபைன் டியூன் பண்ணி 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 ஹி காட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் அஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் சேத்தன் சார், அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து ஒரு ஒரு இட்ஸ் அ பிக் லேர்னிங். அவர் ஒரு ஈஸ் அன் என்சைக்ளோபீடியா, நிறைய விஷயங்கள் சீரியஸாக பண்ணி இதில் பண்ணாலும் எந்த அளவுக்கு அது வில்லனிசம் இருந்தாலும் இஸ் அ வெரி வெரி ஹியூமரஸ் பர்சன், வெரி குட் ஃபன் டு பி வித். ஸோ ஹி மேட் திங்ஸ் லாட் மோர் ஈஸியர் அவர். அப்புறம் தயால் சார், அவரோட தியேட்டர்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஹி, ஐ மீன் வி ஷேர் லாட் ஆஃப் திங்ஸ், நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணாங்க. ஸோ எனிவே இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கெல்லாம் படம் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறது நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி ஆடியன்ஸுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் ஒன் ஆஃப் மை பிக்கெஸ்ட் லைஃப் ட்ரீம்ஸ் கம் ட்ரூங்கிறது வந்து ராஜா சார் படத்தில் வந்து நம்ம பண்ணுறோம், அதுவும் அவர் நேரில் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து ஐ திங்க் இஸ் அ வெரி வெரி பிக் பிளெஸிங். தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய நன்றியை பாரிக்கும் ப்ரொடியூசருக்கும் நான் தெரிவித்து வைக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த படம் கிடையாது, அந்த கண்டிப்பாக நான் கிடையாது இந்த படத்தில். ஸோ பிக் தேங்க்ஸ் டு யூ ஆல். இந்த படம் வந்து ஒரு பெரிய அனுபவம், படம் பார்த்துட்டீங்க. ஸோ ரிசல்ட் என்ன ஆக போகுதுன்றது இன்னொரு 3 டேஸில் தெரிஞ்சிடும். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். பட் இதில் வந்து நாங்கள் அனுபவம் தான் மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயமாக இருக்கும் எங்களுக்கு எல்லாருக்குமே. லாட் ஆஃப் ஃபஸ்ட் டைமர்ஸ் இருக்கும் அந்த படத்தில். அந்த 35-40 நாள் நாங்கள் ஷூட் பண்ணது, எப்படியெல்லாம் ஷூட் பண்ணோம், எந்த அளவுக்கு ஒன்றா இருந்தோம், எந்த அளவுக்கு வந்து வாழ்ந்தோம் அந்த இடத்துல அப்படின்றது தான் ஒரு ஐ திங்க் அது அது அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும். பாரியோடைய இமேஜஸ் அவ்வளோ கிளியராக இருந்தது, அவருக்கு என்ன வேணும் அப்படின்றது அவ்வளவு கிளியராக கிளாரிட்டியோடு இருந்தார். ஸோ அதனால் எங்களால் வந்து அந்த அளவுக்கு ஐ திங்க் வி வர் ஏபிள் டு ஆல்சோ டெலிவர். ஸோ இந்த படம் பெரிய வெற்றியாக மாறணும் அப்படின்றது எங்கள் எல்லாருடைய நம்பிக்கையும் இருக்குது, அதை ஆக்குவீங்க அப்படின்றது உங்கள் கையில் இருக்குது. தேங்க்யூ வெரி மச். முதல்ல பத்திரிகை நண்பர்கள், உங்களுக்கு முதல்ல ஒரு பெரிய நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். நாசர் சார், அப்புறம் சந்திரா சார், எல்லாருக்குமே நன்றி இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்ததுக்கு. உங்களை வந்து எங்கள் குழு வந்து மீட் பண்ணி கொடுத்ததுக்கு அவருக்கு முதல்ல ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் பாரி பிரதர், அப்புறம் என்ன சொல்கிறது, பாரி பிரதருக்கு தெரியும் கிட்டத்தட்ட 2 வருஷமாக நாங்கள் பாரி பிரதர் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். லொக்கேஷன் பார்த்ததுலேருந்து ப்ளஸ்ஸு கேஸ்டிங்கு நிறைய விஷயங்களில் எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்து வேலை செஞ்சு இப்போ வந்து உங்களை எதிர்க்க வந்து இது மாதிரி ஒரு படைப்பை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து கூழாங்கல் பண்ணோம், அதுவும் வந்து நீங்கள் பெரிய ஆர்டர் கொடுத்தீங்க. அந்த நம்பிக்கையில் நாங்கள் வந்து ஜமா நான் உங்கள் கிட்டே வந்து நாங்கள் இதை கொடுத்துருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆர்டர் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சேத்தன் சார், தயாளன் சார், அம்மு அபிராமி, அப்புறம் இன்னொரு ஒரு வலுவாக வந்து பிக்சர் பாக்ஸ் எங்கள் கூட வந்து ஒன்றிணைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கும் பெரிய நன்றி. இது சாரி நன்றி விழாவாக நான் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன்.
அதுக்கப்புறம் என்ன ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்னா ராஜா சார். ராஜா சார் வந்து கடைசியாக வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய தூணாக இருந்து நமக்கு நல்ல இசை அமைச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் வந்து சொல்லணும். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. நானும் பாரியும் ரொம்ப நாள் நண்பர்கள். எங்களோட கரியரோட ஃபஸ்ட் ஸ்டெப் ரெண்டு பேரும் சேர்ந்து தொடங்கியிருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் ஒர்க்கோட ரிசல்ட்டாக தான் நான் பார்க்குறேன். சவுண்டாலும் சரி, கேமராமேன் நான் பாரி மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து அவங்களோட மேக்ஸிமம் எஃபர்ட்டை கொடுத்ததால் மட்டும்தான் இது இவ்வளோ நல்லா வந்திருக்கு. இந்த படத்தை கொண்டு போய் எல்லா சைடும் சேர்ப்பீங்கன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நான் வச்சுருக்கேன். இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். அதுக்கப்புறம் எங்கள் ப்ரொடியூசர்ஸ், ப்ரொடக்ஷன் லேர்ன் டீச், அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த ஹோல் கேஸ்ட் அண்ட் க்ரூ. கேஸ்டிங் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு நான் நினைக்கிறேன். எந்த ஒரு இடத்துலையுமே கரெக்டான எமோஷனை கொடுத்து அந்த சீனை லிஃப்ட் பண்ணதில் இந்த ஹோல் கேஸ்ட் அவங்க ஒரு பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும், எல்லாமே ஆர்டிஸ்ட் அப்படின்றது தான் மெயினாக இருக்கும். நம்மளுக்கு பிஸ்னஸ் அப்படி தான் ஆக்சுவலாக. பட் அதை நம்பி ஒரு ப்ரொடியூசர் இந்த படத்தை எடுத்திருக்காருன்றப்போ எனக்கு முதல்ல இந்த படத்தை வந்து வினோத்னு சொல்லி நம்ம நம்பர் நண்பர் ஒருத்தர் ரெஃபர் பண்ணார். அப்புறம் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நம்ம சுரேஷ் சார் உடனே ஃபோன் பண்ணி, இல்லை இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது நல்லாயிருக்கும் பாருங்கள், நான் எப்படி நீங்கள் அந்த படத்தை பற்றி நான் பெருசாக சொல்ல வேண்டியது இல்லை, ஏன்னா நீங்களே இப்போ பார்த்துட்டீங்க படத்தை. இந்த படத்தில் உண்மையிலேயே அந்த பாரி அவர் வந்து டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணி உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருக்கேன். நான் பர்சனலாக அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இல்லை என்டையராக எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கேன். அதுவும் சேத்தன் சாரோட கேரக்டர்லாம் வேறு லெவலில் இருந்தது. ஸோ இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் தான் இங்கேருந்து கொண்டு போனோம். இந்த இடத்துல வந்துட்டு ஐ வாண்ட் டு தேங்க் ஸ்பாட்லைட் டீம் ஆல்சோ, ஏன்னா அவங்களும் நல்லா ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. சுரேஷ் சந்திர சார் கண்டிப்பாக நம்ம சின்ன படங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணி பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு நாளில் படம் ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய் பார்க்கறதுக்கு. இதுக்கப்புறம் உங்ககிட்ட விட்டாச்சு, நீங்கள் என்ன இருக்கு என்ன மாதிரியான உங்களோட ஆக்சுவல் ரிவ்யூஸை ப்ராப்பராக நீங்கள் கொடுத்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஈஸியாக போய் சேர்த்துடலாம். இந்த மாதிரி படங்கள்லாம் நல்லா வரணும் இன்னும் மேற்கொண்டு. இது ஒரு லைவ்லியான படமாக தான் நான் பார்க்குறேன். உண்மையிலே எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஆர்ட் ஒர்க் இது. I think this movie will really get to a success. Thanks a lot. Thanks for the second production. இது ஃபஸ்ட்டு கூழாங்கல் பண்ணோம், ரெண்டாவது வந்து ஜமா பண்ணுறோம். ஸோ கூழாங்கலுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் சப்போர்ட் கொடுத்தீங்க. ஸோ அதே சப்போர்ட் நாங்கள் வந்து ஜமாவுக்கு எதிர்பார்க்குறோம். எங்களுக்கு இது வரைக்கும் பிஸ்னஸ் ஆகலை, கொஞ்சம் கஷ்டமராக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி படைப்பு நல்ல கண்டென்ட்டு நம்ம எல்லோரும் தான் கொண்டு போய் இதை வந்து நம்ம ஆடியன்ஸ் கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ தயவுசெய்து உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ நம்ம எல்லாரும் எப்படியாவது வந்து ஆடியன்ஸை தியேட்டருக்கு வர வச்சணும், அதுதான் ஒரு நம்ம கடமையாக நினைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் தென் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட். பாய். எங்களோட மெயின் ப்ரொடியூசர் சாய் தேவானந்த் சார் குவைத்தில் இருக்காங்க. அவங்க தான் இந்த படத்தோட ஆரம்ப புள்ளி. அவருக்கு வந்து அவர் இந்த நேரத்தில் எங்களோட ஜாயின் பண்ண முடியல, பட் ஐ ரியலி தேங்க்யூ. அவரோட விஷன், அவரோட சப்போர்ட் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தது. தென் அலெக்சாண்டர் சார், அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த படத்தோட டிமென்ஷனே பயங்கரமாக மாறிச்சு. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சரி, அவர் சார் சொன்ன மாதிரி எக்ஸிபிட்டர்ஸ்லாம் இந்த படத்துக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சார் சொன்னப்போ வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதை இவ்வளோ ஒரு நல்ல இதுவாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கொண்டு வந்ததுக்கு ஐ தேங்க் அலெக்சாண்டர் சார். அண்ட் முக்கியமாக எங்களோட பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா சார், அவரையுமே நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவர் இல்லைனா இவ்வளோ பெரிய கவரேஜ் எங்களுக்கெலாம் இருந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியல. தென் உங்களோட குவஸ்டின்ஸ் எதனா இருந்தால் கேளுங்க. இல்லை, முன்னெல்லாம் வந்து தெருக்கூத்து அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, இப்போ அது வந்து ஜமா அப்படின்னு நீங்கள் கொண்டு வந்து காமிச்சாலும் எல்லாம் மேலே இல்லை மேலோட்டம் தான் போவாங்க. ஸோ இந்த ஜமா ஆரம்பிக்கிறதுக்கு எந்த ஜமா கிட்டேருந்து கற்றுக்கிட்டீங்க? இந்த அத்தனை பேருக்கு எந்த ஜமா குருநாதரை வச்சு இவங்க கிளாஸ் எடுத்தீங்க? திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் சார் தெருக்கூத்து ரொம்ப பிரதானமாக இருக்கிறது. அங்கே வந்து கிட்டத்தட்ட டாப்பாக இருக்க தாங்கல் சேகர் கலைமாமணி அவார்டெலாம் விருதுலாம் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷமாக தெருக்கூத்து கலைக்கே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர் பண்ணுறதும் இல்லாமல் நிறைய இளைஞர்களுக்கும் இப்போ சொல்லிக் கொடுத்து ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு அவர். அவர்கிட்ட தான் நான் என்னோடய சொந்தக்காரர் அவர், என்னோடய மாமா முறவேன் அவர். அவரோட கதையிலேருந்து ஒரு சின்ன பார்ட்டை எடுத்து தான் இந்த கதையே இம்ப்ரெஸ் ஆனது, இம்ப்ரெஸ் ஆகி படம் பண்ணது.
அவரை வச்சு தான் ட்ரெயின் பண்ணணுங்கிறதும். ஏன்னா இங்கே தெருக்கூத்து கலை அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதமான ஸ்டைல் இருக்குது. இப்போ நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டங்களே அந்த இந்த பகுதியில் போனீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், இவங்களது ஒரு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இவங்களோட ஸ்டைல் அடாப்ட் பண்ணி தான் நம்ம இந்த படத்தை பண்ணியிருக்கோம். அவங்க தான் சார்லேருந்து எல்லாருக்குமே ட்ரெயின் பண்ணாங்க. அதோடு சேர்ந்து இங்கே சாரதின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அவருமே வந்து இங்கே தெருக்கூத்து பயிற்சி டீமுக்கு கொடுத்தாருங்க சார். இவங்க ரெண்டு பேர் தான் பண்ணாங்க. இதில் இன்னொன்று, அந்த பெண்கள் மாதிரி நடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதை நடிச்சுட்டே இருந்தால் உண்மையிலுமே நீங்கள் சொன்ன மாதிரி பாடி லாங்குவேஜ் இந்த ஆக்ஷன் எல்லாமே அப்படி தான் வரும். ஆனால் திடீர்னு நீங்கள் அர்ஜுனராக மாறும் பொழுது அந்த லாஸ்ட் எமோஷனல் சார் எப்படி மாற்றுனீங்க, எப்படி கொண்டு அது உண்மையிலுமே அந்த எமோஷன் வந்து அப்பா வந்து திடீர்னு தெரிகிற மாதிரி இருந்ததுல அந்த இது வந்து நல்லா இருந்தது, வேறு மாதிரி இருந்தது. சார் நான் அங்கே தெருக்கூத்து கலைஞர்கள்கிட்ட பார்த்த ஒரு விஷயம் தான் சார், அங்கே வந்து பெண் வேஷம் போடுறவங்க இருக்காங்க, ஆண் வேஷம் போடுறவங்க தனியாக இருக்காங்க, ரெண்டு வேஷமும் போடுறவங்க இருக்காங்க சார். அவங்க வந்து அந்த பெண் வேஷம் போடும்போது முழுக்க முழுக்க ஒரு பெண் மாதிரி நடந்துக்கிறாங்க, எல்லா விஷயங்களும் அப்படி இருந்தது. அவங்க திடீர்னு ஒரு ஒரு அர்ஜுனனோ உள்ள சூர வேஷமோ போட்டு வரும்போது அவனோட பாடி லாங்குவேஜ் வந்து திடீர்னு வேற ஒரு ஆளாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நிற்கிறாங்க. அதே வந்து வேஷம் இல்லாத சமயத்தில் ரொம்ப சாந்தமான ஒரு ஆளாக இருக்காங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம அழகாக வந்து பிரதிபலிக்கணும்னு முயற்சி அவங்கக்கிட்ட வந்து இன்ஸ்பயர் பண்ணது தான் சார். சார் அது வெறும் இன்ஸ்பிரன்ட் சொன்னீங்க, ஆக்சுவலாக நீங்கள் அந்த வேஷம் போடுறதுக்கு முன்னாடி வெறும் அப்பா பையனாக இருக்கீங்களா அந்த கூத்து கற்றுக்கிறதுக்கு முன்னாடி, அப்போ கூட ஆனால் அழகாக நீங்கள் ஆனால் நீங்கள் அந்த லேடி கேட்ட போட்ட பிறகு உங்கள்கிட்ட அந்த நட உடை பாவனை எல்லாமே எல்லோரும் கிண்டல் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்தீங்க. இது என்னதான் நீங்கள் அவங்கள்ட்ட பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலும் உள்ளுக்குள்ளார்ந்து நீங்கள் டிஃபன்சஸ் பண்ணது தான் உங்களுக்கு பல விருதுகள் கிடைக்கிற அளவுக்கு இருக்குது. அது எப்படி பண்ணீங்க? ஏன்னா எல்லாரோட சந்தேகமாகவும் அது இருந்து படம் பார்க்குறதுக்கு எங்களுக்குள்ளார பேசிக்கிட்டோம், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க. அந்த முன்னாடியும் சரியாக இருந்த அர்ஜுனரா வரப்பையும் சரி, எப்படி என்ன உங்கள் பரம்பரையில் யாராவது அந்த கூத்து அதுக்குள்ளார இருந்தாங்களா? ஆ ஆமாம் சார், நம்ம இப்போ எங்கள் ஊர் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா தெருக்கூத்து கலைஞர்கள் இப்போ நீங்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி வருஷ வருஷம் கூழ் ஊற்றுற ஃபங்க்ஷனுக்கு வந்து தெருக்கூத்து வைப்பாங்க, அந்த மாதிரி எப்பயுமே தெருக்கூத்து வைக்கிற ஊர் தான். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா தெருக்கூத்து ஆட்களை கூப்பிட்டு கூத்து போடாமல் எங்கூர் ஆட்களே வந்து கூத்து பழகி ஒரு ஒரு குடும்பத்துக்கு, இந்த படத்தில் வந்த கதை தான் சார், ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஒரு வேஷம் கொடுத்து அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ என்னோடய குடும்பத்தில் என்னோடய தாத்தா தாத்தாக்கு தாத்தா எல்லாமே வந்து தெருக்கூத்து போட்டவங்க தான், இப்போ வரைக்கும் பண்ணுறாங்க. பட் இப்போ கொஞ்சம் ஃபேமிலியில் தாத்தா வாத்தியார் ஆனதுக்கப்புறம் வந்து அதாவது ஸ்கூல் டீச்சர் ஆகிட்டாங்க, அதுலேருந்து கொஞ்சம் அதோட தொடர்பு விட்டு இருந்ததை தவிர மேபி என்னோடய டிஎன்ஏல அது இருக்குன்னு நினைக்கிறேன் சார். மேபி அது இருக்குது. தெருக்கூத்தில் இன்னொன்று இருக்குது, அது வந்து கொஞ்சம் பேட் பேட்ஸ் கலந்து அவங்க ஜாலிக்காக மக்களுக்காக பேசுவாங்க. ஆனால் இதில் பார்த்ததில் எந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் நீட்டாக ஒரு பேட் பேட்ஸும் வரல, ஆனால் எமோஷன்ஸ் எவ்வளோ வரணுமோ அதை கொண்டு வந்திருக்கீங்க. அந்த கண்ட்ரோல் எப்படி இருந்தீங்க? ஏன்னா ஒரு தெருக்கூத்தில் பஃபூன் இல்லாமல் கொண்டு போகவே முடியாது, பஃபூன் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க, ஆனால் நீங்கள் பஃபூனே காட்டலை. நீங்கள் சொன்னதா சார், நீங்கள் சொன்னது வந்து 100% உண்மை. இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரெஸ் மீட்டில் கூட அதை பற்றி கேட்டிருந்தாங்க. ஏன்னா தெருக்கூத்து அப்படின்னாலே வந்து அதில் ஏன் கெட்ட வார்த்தை இருக்குதுங்கிறதுக்கு ஒரு பெரிய பாலிடிக்ஸ் ஒன்று இருக்குது சார். இப்போ பாலிடிக்ஸ்னு சொல்கிறத விட அது ஜனரஞ்சகமாக மக்கள்கிட்ட கனெக்ட் பண்ணுறதுக்கு, அவங்க தன்னோட மொழி பேசுகிறவங்க வந்து அங்கே அங்கேயுமே இருந்தாங்கன்னா அவனோட ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு ராத்திரியில் சார், ஒரு சில கிராமங்களில் வந்து 10 ராத்திரிலாம் வந்து தெருக்கூத்து நடக்கும். ஸோ அவனை எப்படி எங்கேஜாக வச்சுக்கணும் போது அவன் மொழியை பேசுவோம், அவன் பேசுகிற வார்த்தைகளை பேசுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் இது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வேளை அதை அப்படியே அவங்க பேசுகிறத அப்படியே வச்சுருந்தேன்னா சென்சாரில் எப்படி இருந்திருக்குன்றது எனக்கு தெரியல சார். அந்த ஒரு பயம் தான் நான் பஃபூனை காட்டாது சார். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பஃபூன் தான் முதல் அதை ஆரம்பித்து வைப்பாங்க, அவங்க எந்த அளவுக்குன்னா அது ரொம்ப பீக் சார், அது நம்ம தொடவே முடியாது சார். ஏன்னா சின்ன சின்ன வார்த்தைகள் கூட சென்சார் ரொம்ப கவனமாக இருக்காங்க. இதுலவே நாங்கள் நீங்கள் பார்த்துருவீங்க ஒரு நெடுக மியூட் அங்கங்கே இருந்திருக்கும், அது ரொம்ப ரொம்ப நீங்கள் சொன்னால் இது ஒரு பெரிய கெட்ட வார்த்தை கிடையாது, பட் ஸ்டில் அதை கூட கான்சியஸாக பார்க்குறாங்க சார். ஸோ அந்த முடிவு தான் சார் அது. சார் ஆனால் அதெல்லாம் எல்லாமே ஜனரஞ்சகமாக இருந்தது, படம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. தேங்க்யூ. அது என்ன மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்க இந்த படத்துக்கு வெயிட்டிங்க, ஆனால் நான் ஒரே கேள்வியில் ஒரு 2-3 கேள்வியை கேட்டுடுறேன். ஒன்று வந்து நீங்கள் வந்து அந்த அப்பா கேரக்டர் பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு, எல்லாருமே பண்ணியிருக்காங்க, சத்தன் சார்லாம் எக்ஸ்ட்ராடினரி. அவருக்கு வந்து அந்த குளிக்கிறப்ப விரோதியாக இருந்தாலும் சத்தன் சார் விரோதியாக இருந்தாலும் நமக்கு விரோதிங்கிறதுக்காக புள்ள விரோதியாக இருக்கணும்னு இல்லை, நமக்கு பிடிக்கலங்கிறதுக்காக செய்யக்கூடாது. அவர் ஒரு அப்பாவே ரொம்ப பெருந்தமையாக இருந்துட்டார். ஆனால் நீங்கள் போய் அவரோட டீம்லேயே சேர்றீங்க, நீங்கள் வழக்கமாக இப்போ உள்ள பண்ணுங்க மாதிரியே இருக்கீங்க, அது என்ன காரணத்தினால அப்படி ஒரு சீன் வச்சிங்க? அதே மாதிரி கேலாசெலாம் அங்கே மாதிரி அபிராமி கூட நீங்களும் இல்லை அந்த இன்னொருத்தர் உங்களுக்கு சப்போர்ட்டாக வராரு, அந்த ஊர் தலைவரோட பையன் அவரோ போலீஸ் வருவீங்கன்னு பார்த்தோம், அங்கே போகவே இல்லை, எங்கள் எதிர்பார்ப்பு வேணும்னே போயாக்கிட்டீங்களா? அப்புறம் அதுக்கு மேலே இந்த பூனை எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர், அது அவர் வந்து ஆனால் அவரோட புளியாக்குறதே அவர் தான், அவரை எப்படி உருவாக்குனீங்க?
இது மூணுத்துக்கும் பதில் சொல்லுங்க சார். முதல்ல வந்து அப்பா கேரக்டர் பத்தி சொல்லிடுறேன் சார். நீங்க சொன்ன அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனலான ஒரு சீன் தான். ஏன்னா எங்க அப்பா கிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சதுதான் படத்துல டைலாக வச்சிருக்கேன் சார். ஏன்னா வீட்டுல வந்து அது அப்பா சொல்றத கேட்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இல்ல, அந்த 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 ஜமாவே அப்பாக்காக தான் மீட்டெடுக்க முயற்சி பண்றான். அதுக்கான தொடக்கமா அது மேபி அதோட காரணம் தொடக்க காரணம் வேறவா இருந்திருக்கு அவனுக்கு. பட் ஒன்ஸ் அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தன் அப்பாக்காக தான் அதை மீட் எடுக்கிறான் அப்படி ஒரு விஷயமா தான் அதை பார்த்தது. இன்னொன்று வந்து ரெண்டாவது அம்மு அபிராமி பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. அந்த கேரக்டருக்கு நாங்கள் ஒரு பெரிய கன்க்ளூஷனும் வச்சுருந்தோம் சார். பின்னாடி ஒரு சாங் வச்சு ஒரு ப்ராப்பர் கன்க்ளூஷன் இருந்தது. பட் வந்து அது நீங்கள் சொல்கிற மாதிரி ஜனரஞ்சகமான படமாக மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் எடிட்டில் இது பண்ண வேண்டியதானு சார். பட் ஆஃப்டர் ரிலீஸ் கண்டிப்பாக அந்த சாங் வரும். அதை நீங்கள் கேட்ட எல்லா எண்டும் அதில் இருக்குது சார். தென் தேர்டு பூனை. ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேரக்டர் சார், ரொம்ப ரசித்து எழுதின ஒரு கேரக்டர். கிராமங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நட்பு நண்பர்கள் இருக்காங்களே சார், நண்பர்களோட வயசு வித்தியாசம் வந்து சூப்பராக இருக்கும் சார் பார்க்குறதுக்கு. ஏன்னா சேம் ஏஜ் நண்பர்களே கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க. ரொம்ப திடீர்னு ஒரு தாத்தாவும் ஒரு குட்டி பையனும் நண்பர்களாக இருப்பாங்க. இதில் வந்து இன்னொன்று ரொம்ப மிக முக்கியமாக இந்த கல்யாணம்ன்ற கேரக்டரோட நண்பர்களை தேர்வு செஞ்சதில் ஒரு இது என்ன இருந்ததுன்னா, யாரெல்லாம் இவனை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்களோ அவங்கள தான் நண்பர்களாக வைக்கணும்ட்டு சார். ஒரு சின்ன பையன் கண்டிப்பாக இவனை ஜட்ஜ் பண்ண மாட்டான், அவனோட பெண் அவனோட இதை பற்றி கிண்டல் பண்ண மாட்டான். இன்னொன்று வந்து இவர் தெருக்கூத்து தலைவை பற்றி தெரிஞ்ச ஒரு ஆள், ஸோ அவருக்கு அது என்னன்றது ஒன்று ஒன்று புரியும். இன்னொன்று கண்டிப்பாக குடிகாரனும் அந்த மாதிரி இது பண்ண மாட்டாங்கிறதுனால தான் அந்த நண்பர்களை கான்சியஸாக அப்படி வச்சது சார். சார் இளையராஜா பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காரு, அவர் தான் இந்த படத்தை தூக்கி நிறுத்தியிருக்கார். இந்த படத்தை பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார் சார்? அதான் சார், படம் வந்து சார் ராஜா சார் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். சார் வந்து ரொம்ப ரசித்து ரொம்ப பிடிச்சி இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சாங்க. இந்த படத்தை பற்றி சொல்லும்போது என்கிட்ட ஒரு சில நாள் வந்து சொன்னார், ரொம்ப ரொம்ப ஆத்மாத்மா ரொம்ப உண்மையாக பண்ணியிருக்கீங்க, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் என்னோடய மியூசிக்லேயும் நான் டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயங்களை ட்ரை பண்ணுறேன். நான் எப்பயும் வழக்கமாக உபயோகிக்காத இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து ரொம்ப தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து டிஃப்ரெண்ட்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாருங்க சார். அவர் சொன்னார், எனக்கு ஒரு சில இடங்களில் இது விருப்பமாக இல்லாமல் இருக்குது, இருந்தாலும் இந்த கதைக்கு இந்த உலகத்துக்கு இது தேவைப்படுது அப்படின்னாரு. நான் அப்போ கூட நான் சார்கிட்ட சொன்னேன், சார் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நம்ம அந்த விருப்பம் உள்ளதாகவே போகலாம் சார்னு சொல்லும்போது கூட அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அப்படி இல்லை இந்த கதைக்கு என்ன தேவையோ அதுதான் பண்ணணும், ஆடியன்ஸுக்கு வந்து புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். நீ டிஃப்ரெண்ட்டாக தானே படம் எடுத்திருக்க, நம்மளும் டிஃப்ரெண்ட்டாக முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் சார் சொன்னார். ஹலோ, நீங்கள் சொன்ன மாதிரி சார் ஒரு ரொம்ப சிறந்த நடிகர். அவரை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணுன்ற அந்த அவசியமே இல்லாத அளவுக்கு. ஆ அதான் 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 அவர் வந்து விடாத கருப்புலேயே வந்து அந்த சாமி அந்த இதெல்லாம் போட்டதுனால அவருக்கு அந்த உடல் மொழி வந்து ரொம்ப ஈஸியாக வந்தது. நீங்கள் சொன்ன இந்த இது வந்து எங்களுக்குமே இருந்தது. ஸோ இவர் கடைசியில் தான் சார் செலக்ட் ஆனாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு ஏழு நாள் தான் இருந்தது ஷூட்டிங்க்கு. அந்த டைமில் தான் சார் வந்து நாங்கள் போய் அவரை அப்ரோச் பண்ணோம், ஓகே சொன்னார். பட் அவர் கற்றுக்கிட்ட அந்த வேகம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இங்கே நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி சாரதிங்கிற ஒரு இங்கே ஒரு தெருக்கூத்து கலைஞர் ஒருத்தர் இருக்காரு, சினிமாவும் பழகிட்டு தெருக்கூத்தும் இது பண்ணிட்டுருக்காரு. அவர்கிட்ட சார் வந்து தனியாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சாறு நாளுக்குள்ளவே அந்த அடவுகளை வந்து ரொம்ப சரியாக அவர் கற்றுக்கிட்டார். இன்னொன்று சார்கிட்ட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, அவருக்கு மியூசிக் ரொம்ப நல்லா தெரியும். ஸோ இசையை வந்து அவரால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. நாங்களாம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எனக்கு இசையை பற்றி சாருக்கு இருக்க அளவுக்கு புரிதல் கிடையாது, அந்த அந்த தாளத்தை பிடிக்கிறது அந்த மியூசிக் பிடிக்கிறதுக்கு அந்த விஷயம் இல்லை. பட் சாருக்கு அந்த இருந்ததுனால ரொம்ப ஈஸியாக அதை கிராஸ் பண்ணிக்கிட்டாங்க. முதல் முறையாக ஒரு நடிகராக மக்களுக்கு முன்னாடி அதிகாரம் பூசி வந்து நடிச்சிருக்கீங்க. ஓப்பன் பிளேஸில் மக்கள் முன்னாடி, அதாவது செட்டுக்குள்ளே நடிச்சிட்டு தான் ஸ்க்ரீனில் பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் மக்களுக்கு முன்னாடி நடிச்சிருக்கீங்க. இவர் வந்து அந்த அர்ஜுனன் வேஷம் போட்டு, அவர் அந்த பெண் வேஷம் போட்டு குந்தி வேஷம் போட்டு நடிக்கும்போது அந்த ஆடியன்ஸோட கண்ணீர்லாம் லைவாக காமிச்சிருந்தாங்க. அதை நீங்களும் பார்த்தீங்க, கண்ணு திறந்து பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணும்போது நீ எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த நடிகர்? இப்போ மக்களுக்கு முன்னாடி நடிச்சது எப்படி இருந்தது உங்களுக்கு? அதிகாரம் பூசி நடிச்சது ஒரு நடிகராக நடிக்காமல் ஒரு தெருக்குத்து கலைஞராக ஒரு கிராமத்தில் மக்களுக்கு முன்னாடி நடிச்சது எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்லை எனக்கு மக்கள் முன்னாடி இந்த அதிகாரம் பூசிட்டு நடிக்கிறது அது பெரிய கஷ்டமாக கிடையாது. ஆனால் அந்த அதிகாரம் பூசிட்டு அந்த வேஷம் போட்டு அந்த கிரீடம்லாம் வச்சுக்கிட்டு நடிக்கிறது தான் ரொம்ப சிரமமாக இருந்தது. அப்புறம் அது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு வேற ஒரு கலை, நம்ம நடிக்கிறது வேற, இந்த தெருக்கூத்துங்கிற கலை அந்த ஆர்ட் ஃபார்மே வேற ஆர்ட் ஃபார்ம் இல்லையா. ஸோ அதை கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடிக்கிறது தான் கஷ்டமாக இருந்தது. வழியாக மக்கள் முன்னாடி நடிக்கிறது அது ஒன்றும் புதுசு இல்லையே, 30 வருஷமாக பண்ணிகிட்ருக்கிறது தானே.
ஹலோ இயக்குனர் சார், ஓப்பன் பிளேஸ்லேயும் நிறைய நடிச்சிருக்கோமே. இயக்குனர் சார், இந்த கதையை, அதாவது இந்த கலையை வந்து எப்படி முதல் முறையாக அந்த படமாக்குன்னு நினச்சிங்க? சார், நான் சொன்ன மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து வந்தவன் சார் நான். ஸோ சின்ன வயசுலேருந்து தெருக்கூத்து வந்து எங்கள் வாழ்வியலோட ஒரு அங்கமாக தான் இருக்குது. முக்கியமாக இந்த கதை எழுதுறதுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அந்த தெருக்கூத்தோட சவுண்டு சார். அந்த தாளம் அடிக்கிற அந்த, நம்ம இங்கே ஜால்ரான்னு சொல்லுவோம், அந்த தாளம்னு சொல்லுவாங்க, அந்த தாளத்தோட சவுண்டு இருக்குல்ல சார், அது ரொம்ப சூப்பராக பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணிச்சு சார். அந்த சவுண்டை நம்ம திரும்ப திரும்ப கேட்கும் போது நமக்குள்ளே ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணும். இந்த சவுண்டை வந்து மக்களுக்கு சொல்லும் போது புதுசாக இருக்கும். தியேட்டருக்கெல்லாம் இந்த சவுண்டு வந்து படம் எடுக்க வரணும், எல்லா இடத்துலையும் இது பரவி நிற்கணும், அது சீன்ஸே அதுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும், அந்த சவுண்ட் ரொம்ப புதுசாக இருக்குமே அப்படிங்கிற முயற்சி தான் சார் இதோட ஆரம்பம். டேரக்டர் சார், டேரக்டர் சார், இங்கே ரைட்டில் நீங்கள் வந்து ஒரு ஹீரோயினை வந்து செலக்ட் பண்ணும்போது அவங்ககிட்ட ஒரு கதை சொல்லியிருப்பீங்க. அவங்க ஹீரோயின் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு லெஜெண்டான இருக்க வந்து ஒரு ஹீரோ வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எனக்கு இதுமாதிரி ஸ்டோரி தான் வேணும்னு கேட்டிருப்பாங்க. படத்துக்குள்ளே வந்த உடனே ஒரு பெண்ணாக நடிக்கிற ஒரு ஹீரோவை அவங்க லவ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்குது. அவங்க கேட்டவன அவங்க என்ன சொன்னாங்க, அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? சார், இப்போ இந்த கதையை நான் வந்து இவங்க ஹீரோயின்கிட்ட சொல்கிறதுன்னு இல்லாமல் இந்த கதையை ஆரம்பத்தில் ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறதுலேருந்தே இந்த இது இருந்தது. இதை புரிஞ்சுப்பாங்களா, இவ்வளோ விஷயங்கள் நடக்குமா, இதை சரியாக புரிஞ்சுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் எனக்கு ஒரு மிகப்பெரிய லக் என்ன இருந்ததுன்னா, எல்லாருமே இதை ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் த ப்ரொடியூசர்லேருந்து உள்ளே வந்த எல்லா நடிகர்களும் ரொம்ப மிகப்பெரிய புரிதல் இருக்க ஆட்களாக தான் இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது வந்து எனக்கு பெரிய கஷ்டமாக இல்லை. அவங்க வந்து ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க, எல்லாருமே புதுசாக இருக்குது. அவங்களுக்குமே வந்து அவங்க எப்பயும் பண்ணுறது இல்லாமல் புதுசாக ஒரு சேலஞ்ச் வரும்போது அதை ரொம்ப ரசித்து பண்ணக்கூடிய ரொம்ப கதையோட புரிதல் இருக்க நடிகர்கள் தான் எனக்கு கிடைச்சாங்க. அது பெரிய லக்கா நினைக்கிறேன் சார். சார், அதான் சார், அவங்க ஒருத்தவங்களோட வாழ்வியில் வந்து பிரதிபலிக்கும் போது நான் நிறையா முலாம் பூசி காட்டக்கூடாதுன்றதுல ஒரு வந்து ஒரு முடிவு இருந்தேன் சார். நான் பார்த்து அந்த மாதிரி இப்போ நான் தெருக்கூத்து கலைஞர்கள் இந்த கதையை பற்றி விசாரிக்கும் போது அவங்க என்கிட்ட முதல்ல சொன்னது வந்து, இது இப்போ தெருக்கூத்தில் வர்றதுக்கு இளைஞர்களுக்கு என்ன தயக்கமாக இருக்குதுங்க அப்படின்னு நான் வாத்தியார்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அப்போ என்கிட்ட சொன்னார், இல்லை அது எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது, ஏன்னா தெருக்கூத்து கலைக்குள்ளே வரும்போதே வந்து குடிப்பழக்கத்துக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அடிமை ஆயிடுறாங்க. நிறைய விஷயங்கள் இந்த லேடிஸ் விஷயத்துலலாம் கூட, ஏன்னா அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார், பெண் வேஷம் போடுறவங்களை வந்து பெண்கள் வந்து ரொம்ப ரசிப்பாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் இருக்கிறதுனால நிறைய இளைஞர்களை வந்து வீட்டில் அனுப்புறதுக்கு பயப்படுறாங்கன்னு வாத்தியார் என்கிட்ட சொன்னார். தென் நான் அதை இது பண்ணப்ப நான் எல்லாருமே நம்ம சொல்லலை, ஒரு சில பேர் வந்து அந்த பழக்கம் இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. இப்போ இது வந்து நம்ம டைப் காஸ்ட் பண்ணதில்லை சார், அந்த கேரக்டர் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னு வச்சுதுன்னு தவிர மற்ற யாருமே அதை பண்ணவே இல்லை. அந்த கேரக்டருக்கு அது இருந்தது சார், அவ்வளோதான். இல்லை சார், அதான் சார், எல்லாருமே அப்படி இருக்கிறது இல்லைங்க சார். மேபி அந்த அளவுக்கு மாரல் இருக்க கேரக்டரா இந்த கேரக்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்றது எனக்கு தெரியல சார். அவ்வளோ மாரல் இருக்க கேரக்டர் இல்லை சார். நீங்கள் திருவண்ணாமலை ஜமா ஜமான்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, நவராத்திரி பார்க்கலையா, அவதாரம் பார்க்கலையா, சினிமாவில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க? புரியல சார. நவராத்திரியில் சிவாஜி கணேசன் சாவித்திரி போட்ட திருக்குத்து பார்த்தீங்களா? அவதாரத்தில் நாசர் போட்டிருந்தார், நாசர் சொந்த படம் அது. ஆமாம் சார், பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தேன் சார். ஆனால் அதை பற்றிலாம் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. இல்லையா, திருவண்ணாமலை ஜமா திருவண்ணாமலை ஜமா திருவண்ணாமலை ஜமான்னு திருப்பி சொல்லிட்டீங்க, அந்த இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு இல்லையா? இல்லை சார், இந்த இது எந்த கதையும் படத்தையும் பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கல சார், அவங்களோட வாழ்வியில் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தது தான் சார். எதை பார்த்து இன்ஸ்பயராக இருக்குமோ அதை தானே சார் சொல்ல முடியும். ஸோ அதுதான் சார் நாங்கள் இதை பற்றி பேசணும். சேத்தன் சார், தேவதர்ஷினி மேடமும் சிறந்த நடிகை, இப்போ உங்கள் பொண்ணும் ஹீரோயினும் ஹீரோயின் ஆகிட்டாங்க, அவங்க இந்த குந்தி கெட்டப்பு இந்த மாதிரி தெருக்குத்துலாம் பார்த்து என்ன சொன்னாங்க, என்ன கமெண்ட் அடிச்சாங்க? அவங்க முதல்ல இந்த படத்தை பார்த்துட்டு ஒய்ஃபு பொண்ணு ரெண்டு பேரும் வந்து அழுதுட்டாங்க. அவ்வளோ ஒரு இமோஷ்னலாக ஃபீல் பண்ணாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. இல்லை சார், முதல்ல வந்து நடிகன் ஆகிறதுக்காக தான் சினிமாக்குள்ளே வந்தேன் சார். ஸோ மைன் கோபி அண்ணங்கிட்ட வந்து நடிப்பு கற்றுக்கிட்டு அப்படி தான் சார் என்னோட அப்படி தான் இந்த பயணமே வந்து ஆரம்பிச்சது. ஸோ ஒரு
பத்து வருஷமா சின்ன சின்ன வேஷங்கள் நிறைய நடிச்சிருக்கேன் சார். ஸோ நம்ம முதல்ல வந்து அப்படி பெரிய ரோல் எதுவும் பிரேக் த்ரூ ரோல் நமக்கு கிடைக்கலன்னும் போது நமக்காக நம்ம ஒன்று எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எழுதுனது தான் சார் இது. அப்படி எழுதும் போது இன்னும் நம்மளோட ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு இதுல இருந்து எழுதுவோன்ட்டு தான் தெருக்கூத்து பத்தி பண்ணது சார். அதுதான் சார், வேற யாருமே அப்ரோச் பண்ணல சார். தேங்க்யூ சார். தெருக்கூத்து கலைஞர்களுக்கு கலைமாமணி விருதுலாம் அரசாங்கம் கொடுக்குது. இந்த படம் வந்து வரி விலக்கு பெற்றுச்சுன்னா உங்களுக்கு லாபமாக இருக்கும். ஏன்னா ப்ரொடியூசர் மட்டும்தான் அழுதாரு, இன்னும் நீ ஏரியாவே போகலன்னு. மற்றவங்களாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவர் பாருங்க. அவர் அதனால நீங்கள் நல்லபடியாக எழுதுங்க சார், படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பாக சிரிப்பாருங்க சார். இல்லை இல்லை, நீங்கள் அவரை சிரிக்க வைக்கிறது உங்கள் கையில் இருக்கு சார். இல்லை இல்லை, வரி விலக்கு கொடுக்கறதுக்கு அரசாங்கத்தில் பேசுனீங்களா, இல்லை அமைச்சரை கூட்டின்னு காமிச்சிங்களா? ஏன்னா இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து இங்கேருந்து போயிருக்கவர். இதுவரைக்கும் இந்த அரசாங்கத்தில் ஒரு படத்துக்கு கூட வரி விலக்கு கொடுக்கல. இந்த படத்துக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறதுனால தான் கேட்குறேன். கண்டிப்பாக பண்ணுறேன் சார். தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் சார்.